சொன்னதை சொன்ன நேரத்திற்கு முன்பாகவே செய்து முடித்த ஸ்டாலின் அரண்டு போன உலக நாடுகள் 5 வருடமாக அதிமுக போராடியதை வெறும் 9 மாதத்தில் நிகழ்த்தி காட்டி சாதனை படைத்த ஸ்டாலின், வாங்க அது என்ன தகவல்கள்னு விரிவாக பார்ப்போம். அதாவது தமிழக முதல்வராக பொறுப்பேற்றதில் இருந்தே தமிழகத்தை எல்லா துறைகளிலும் செம்மைப்படுத்த வேண்டுமென்று இரவு பகலாக பாடுபட்டு வருகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். தேர்தலுக்கு முன்பே திமுக ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டை அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்கும் முன்னணி மாநிலமாக உருவாக்குவேன் என்றும், தமிழ்நாட்டில் 1,00,000 கோடி டாலர் பொருளாதார இலக்கை எட்டுவோம் என்று உறுதியளித்திருந்தார் ஸ்டாலின். இந்த நிலையில் முதலமைச்சர் உறுதியளித்தபடியே திமுக ஆட்சிக்கு வந்த வெறும் 9 மாதங்களிலேயே 1,43,902 கோடி தொழில் முதலீடுகளை தமிழ்நாடு ஈட்டியுள்ளது என்று பிசினஸ் லைன் என்ற ஆங்கில நாளேடு புகழாரம் சூட்டியுள்ளது. அதே சமயம் அதிமுக ஆட்சியில் இருந்தபோது 2020-2021 நிதியாண்டில் வெறும் 36,292 கோடி அளவில் மட்டுமே தமிழ்நாடு முதலீட்டை பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. அப்படி பார்த்தால் அதிமுகவின் 5 ஆண்டுகால ஒப்பீடு என்று ஒரு அளவீடாக பார்த்தாலே அதிமுக 5 ஆண்டில் தமிழகத்திற்கு ஈர்த்த முதலீட்டை விட திமுக ஆட்சிக்கு வந்து வெறும் 9 மாதத்தில் ஈர்த்த முதலீடு என்பது அதைவிட அதிகம். இந்தளவுக்கு இந்தியாவில் பிற மாநிலங்கள் அல்லாமல் தமிழகத்தை நோக்கி மட்டும் முதலீட்டாளர்கள் படையெடுக்க என்ன காரணம் என்று பார்த்தால், அதற்கு ஒரே காரணம் ஸ்டாலினின் அதிவேக செயல்பாடுகளும் தீர்க்கமான உடனடி முடிவுகளும் என்று அந்த பத்திரிகையில் சொல்லப்பட்டுள்ளது. நாட்டின் முன்னணி தொழில் நிறுவனங்களான டாடா குழுமம், டிவிஎஸ் மோட்டார் குழுமம், இந்துஸ்தான் யூனிலீவர் போன்ற இன்னும் பல முக்கிய நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் முதலீடு செய்வதற்கு மிகுந்த ஆர்வம் காட்டி வருகிறது. ஸ்டாலினின் சரியான கொள்கையும் சிக்கலை தீர்க்கும் அணுகுமுறையும் தான் தொழில் நிறுவனங்கள் தமிழகத்தை நோக்கி படையெடுக்க முக்கிய காரணமாக அந்த ஆங்கில பத்திரிகையில் சொல்லப்பட்டுள்ளது. அது மட்டுமில்லாமல் இந்தியாவில் ஒரே ஒரு தனி மாநிலம் மட்டுமே இந்தளவுக்கு தொழில் முதலீட்டை எப்படி ஈர்க்க முடிகிறது என்று அமெரிக்கா, ரஷ்யா, சீனா போன்ற சர்வதேச நாடுகள் மிரண்டு போயுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. ஏனென்றால் பிசினஸ் லைன் என்ற ஆங்கில பத்திரிகை இது குறித்து ஆய்வறிக்கையும் வெளியிட்டுள்ளது. இதனால் தமிழக முதல்வர் ஸ்டாலினின் இந்த சம்பவம் தற்போது தமிழகம் இந்தியாவை தாண்டி சர்வதேச நாடுகளின் கவனத்தையும் பெற்றுள்ளது. மேலும் இப்படி சொல்லி அடித்த ஸ்டாலினின் இந்த சிறப்பான சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.